உறவுகளே அவர் வணக்கம். இன்றைக்கி ஒரு முக்கியமான தகவல் தான் நான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய குறைகளை அரசாங்கத்திட்ட ஒரு மனுவாக நாம் கொடுப்பதற்கு பல வழிமுறைகளை வந்து அரசாங்கம் உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா, இணையவழியில் சிஎம்செல், அப்புறம் ஜிடிபி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிஎம்செல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முதலமைச்சருடைய அதாவது அவசர அழைப்பு, இப்படி வந்து நம்மளுடைய குறைகளை அரசுக்கிட்ட ஆன்லைன் மூலம் தெரிவிப்பதற்கு பல வழிமுறைகளை வந்து அரசு உருவாக்கி வச்சிருந்தாலும் கூட, ஒவ்வொரு அலுவலகத்திற்கும் நாம் சென்று நம்மளுடைய குறைகளை நேரடியாக அந்த அலுவலகத்தில் வந்து மனுவாக நம்ம எழுதி நாம் கொடுத்து நேரடியாக அவங்கள்ட்ட மனு கொடுத்து நாம் வருவது வழக்கமாக இருக்கிறது. அதே போல் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு சிறப்பு முகாம் திங்கட்கிழமை அன்னைக்கு வந்து கட்டாயம் நடைபெறும். இந்த திங்கட்கிழமை அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது மனு நாள் அப்படின்னு கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஸோ இந்த திங்கட்கிழமை மனு நாள் வந்து நடக்கும். ஆல்ரெடி நம்ம என்ன குறைகளாக இருந்தாலும் நேரடியாக நம்ம மனுவாக எழுதி நாம் கொண்டு போய் மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து நாம் அவரிடத்தில் வந்து மனு கொடுப்போம். இந்த ஒரு முறைமை வந்து தமிழகம் முழுவதுமாக இருக்கிறது. ஆனால் இப்போ வந்து உமைக்கிறான் வீரியம் அதிகரித்ததுனால ஆன்லைன் எல்லாமே ஆன்லைனாகவே இருக்குது. பட் இன்னும் பல ஆஃப்லைன் விஷயங்கள் எல்லாம் ஆன்லைனில் அரசாங்கம் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா சமீபத்தில் வழக்குகள் கூட கோர்ட்டில் நடக்கக்கூடிய வழக்குகள் கூட கீழமை நீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய வழக்காக இருந்தாலும் கூட ஆன்லைனில் விசாரிக்க சொல்லி நடைமுறைப்படுத்திட்டாங்க. ஏன்னா அந்த ஒமைக்ரான் வைரஸோட பாதிப்பு வந்து அதிகமாகுது அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த திங்கட்கிழமை மனு நாள் அப்படிங்கிற அந்த ஒரு நாளையும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, வருகிற 10/1/2022 முதல் அதை நிறுத்துகிறாங்க. ஆல்ரெடி எப்போ திரும்ப வந்து அறிவிப்பு வரும் வரைக்கும் அது காலவரையற்ற ஒரு மூடலாக அந்த திங்கட்கிழமை மனு நாள் வந்து ஸ்டாப் பண்ணப்படுகிறதாக நம்முடைய தமிழக அரசு வந்து அறிவிப்பிட்டிருக்காங்க. இதில் ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியரும் தங்கள் மாவட்டங்களுக்கு அந்த அறிவிப்புகளை வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. விழுப்புரம் ஆட்சியர் வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தார், அதை நான் படித்தேன். அதில் பர்டிகுலராக அவர் மென்ஷன் பண்ணியிருந்தது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களுடைய வட்டாட்சி அலுவலகமோ இல்லை ஆர்டிஓ அலுவலகமோ இல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகமோ நீங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கிது அப்படின்னா, உங்களுடைய மனுக்களை எழுதி வந்து அங்கே இருக்கக்கூடிய புகார் பெட்டியில் நீங்கள் வந்து போடுங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தார். நேரடியாக கொடுக்குற மனுவுக்கே நம்மளுக்கு அந்தளவுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னு தான் மக்கள் மத்தியில் இன்றைக்கி பயங்கரமான ஒரு நடைமுறை பேச்சு வழக்கு இருக்குது. உண்மையாக அது கூட இப்படி இருக்கும்போது புகார் பெட்டியில் போட்டு போகிற மனுவை வந்து எவ்வளோ தூரம் எடுத்து விசாரிப்பாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். இருந்தாலும் வந்து நீங்கள் யாரும் எங்களை நேரில் சந்திக்கக்கூடாது, ஆல்ரெடி அரசாங்கத்துக்கு வந்து இது உத்தரவு அப்படின்னு சொல்லி அந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த திங்கட்கிழமை மனு நாளில் ஒரு கூடுதல் சிறப்பு என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து வருவாய் துறை சம்மந்தப்பட்ட ஏதோ பட்டா மருதலோ இல்லை சம்திங் வந்து ஏதோ ஒரு ஸ்கீமில் வந்து நம்மளுக்கு கிடைக்கல, நம்ம போய் அரசுக்கிட்ட அதை ஒரு புகார் சொல்ல போகிறோம், கலெக்டரை பார்த்து நம்ம திங்கட்கிழமை மனு நாளில் மனு கொடுக்க போகிறோம் அப்படின்னா, அந்த துறை அதாவது வந்து வருவாய்த்துறை சம்மந்தப்பட்ட நம்ம விஷயத்தை மனு எழுதி போயிட்டுருக்கோம் அப்படின்னா, அங்கே உட்காந்து வருவாய்த்துறை எந்த அதிகாரியின் கீழே வந்து இந்த மனு வந்து வரும் அப்படின்னு சொல்லி கலெக்டர் பார்ப்பாங்க. பார்த்துட்டு அந்த அதிகாரியை கூப்பிட்டு வந்து உடனே வந்து நீங்கள் வந்து இவங்களுக்கு வந்து பண்ணி கொடுங்க அப்படின்னு. இப்போ வட்டாட்சியர் லெவலில் அது வருது அப்படின்னா உடனே அந்த வட்டாட்சியர் நீங்கள் எந்த வட்டாட்சி அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. வட்டாட்சியரை கூப்பிட்டு உடனே வந்து இவருக்கு வந்து அதை பண்ணி கொடுக்குறதுக்கு நீங்கள் உத்தரவு போடுங்க அப்படின்னு சொல்லி கலெக்டர் உத்தரவு போடுவார். ஸோ இந்த மனு நாளில் வந்து இது ஒரு கூடுதல் சிறப்பாக இருந்துச்சு. ஸோ அது இப்போது வந்து நிறுத்தி வைக்கப்படுகிறது அப்படிங்கிறது ஒரு வேதனையான சம்பவமாகவும் இருக்குது அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். அதனால் திங்கட்கிழமை அன்றைக்கி நம்ம போய் கலெக்டரை பார்த்து மனு கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிற உறவுகள் திங்கட்கிழமை நீங்கள் போக வேண்டாம். மறு அறிவிப்பு வரும் வரைக்கும் அது நிறுத்தப்படுகிறதாக தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. ஒருவேளை அது திரும்ப திறக்கும்போது அறிவிப்பு வெளியிடுவாங்க. அப்போ அறிவிப்பு வரும்போது நம்ம சேனலில் திரும்பவும் அதை குறித்த ஒரு விழிப்புணர்வு பதிவை நம்ம போடுவோம். இந்த தகவல் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். மற்ற உறவுகளுக்கும் போயிச்சார் அப்படின்னா காணொலியை பயிருங்க. அறிவிப்பு குறித்த பிடிஎஃப் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த அறிக்கை வேணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உறவுகளை எடுத்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி உறவுகளை.